அண்ட் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன டாப்பிக்னு தமிழீர் வச்சு கிஃப்ட் பண்ணியிருப்பீங்க ஸோ அண்டிக்கம்மா பேசுகிற மாதிரி வீடியோக்குள்ளே போயிடலாம் நான் உங்கள் டென் பீர்ஸ் நீங்கள் பார்த்துருக்கிறது மிஸ்ட்ரி டைம்ஸ் இன்றைக்கி என்ன டாபிக்னு தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன குளூ கொடுக்குது அது என்னென்னா அது இன்னைக்கு ஒரு நாலு ஒரு ஹிஸ்ட்ரி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் எல்லோரும் கெஃப்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வாங்க என்னென்னு பார்க்கலாம் எஸ் இன்றைக்கி நம்ம வந்து இண்டிபெண்டன்ஸ் டே ஒரு ஹிஸ்ட்ரியை தான் பார்க்க போகிறோம் எப்படி நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிச்சின்னு கொஞ்சம் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நமக்கு எப்படி இண்டிபெண்டன்ஸ் அது வந்துச்சுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி எப்படி நம்ம பிரிட்டிஷ் கையில் மாற்றணும் பிரிட்டிஷ் எப்படி நம்மளே கேப்சர் பண்ணாங்க அது ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஹவு டிட் பிரிட்டிஷ் கேப்சர்ட் இந்தியா எப்படி பிரிட்டிஷ் இந்தியாவை கேப்சர் பண்ணாங்க அப்போ வந்து இந்தியா எல்லா ஃபீல்டுலேயும் சூப்பராகவே பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதனால் நிறையா இன்வேடர்ஸ் ஐ மீன் பிஸ்னஸ்மேன் இந்தியாவுக்கு வந்தாங்க அப்படி வந்தவங்கள ஒருத்தவங்களா பிரிட்டிஷ் ஸ்டார்டிங்கில் நல்லா தான் இருந்துச்சு ஆனால் போக போக பிரிட்டிஷ்க்கு ஒரு யோசனை வந்துச்சு அது என்னென்னா அவங்க முன்னாடியே நிறைய நேரத்தை கேப்சர் பண்ணியிருந்தாங்க இந்த நேரத்தையும் கேப்சர் பண்ணி பண்ணால் என்னென்னு நினச்சாங்க அப்போ தான் ஒரு பிளான் போட்டாங்க கிங்ஸை கேப்சர் ஃபஸ்ட்டு பண்ணுன்னு ஸ்லோவாக ஸ்லோவாக அவங்க கிங்ஸுக்கு வேணும் என்னென்ன வேணுமோ அது எல்லாமே கொடுத்து கொடுத்து அந்த கிங்ஸ் தன்வசம் படுத்திட்டாங்க என்ன சொன்னாலும் அதில் சைன் போடணும் அப்படின்னு கொடுத்து அதில் சைன் போடவும் வச்சுட்டாங்க அப்படியே பிரிட்டிஷ் இந்தியாவை கேப்சர் பண்ணிட்டாங்க இப்படி பிரிட்டிஷ் வந்து இந்தியாவை கேப்சர் பண்ணதுக்கப்புறம் இந்திய மக்கள் எல்லாம் ரொம்பவே குடும்பப்படுத்தினாங்க அதில் நிறைய பேர் உயிரும் இழந்திருக்காங்க அதனால் இந்திய மக்கள் எல்லாம் கொஞ்சம் பேர் ஒரு தீமாக ஃபார்ம் பண்ணி ஒரு பிளான் போடுறாங்க பிரிட்டிஷ் எப்பயாச்சும் அனுப்பணும்னு எல்லாரும் தாக்குறாங்க நிறைய பேர் தாக்குறாங்க ஆனால் பிரிட்டிஷ் ஆர்மியை ஒன்றுமே பண்ண முடியல அதனால அவங்க தோற்று போயிடுறாங்க இப்போ வாங்க இந்தியாவுக்கு எப்படி இண்டிபெண்டன்ஸ்னு பார்க்க இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிச்சுன்னு பார்க்கலாம் ஹவு டெட் இந்தியா பிகேம் இண்டிபெண்ட் இந்தியாவுக்கு எப்படி சுதந்திரம் கிடச்சிச்சு மற்ற நாடுகளும் இந்தியாவை கேப்சர் பண்ணணும்னு நினச்சி பிரிட்டிஷை தோக்கடிச்சாங்க ஆனால் அது முடியலை பிரிட்டிஷ் ஆர்மி ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருந்தாங்க அதுவும் இல்லாமல் இந்தியன் பீப்புள் கொஞ்சம் பேர் பயந்து வீட்டில் இருந்தாங்க அப்படின் ஒரு மிராக்கல் நடக்குது எல்லாரும் பயந்துட்டுருக்க காலத்தில் தான் ஒருத்தவங்க வந்தாங்க அவங்க சவுத் ஆப்ரிக்காலருந்து லா முடிச்சுட்டு இந்தியாவுக்கு வந்தாங்க அவங்க வேறு யாரும் இல்லை நம்ம மகாத்மா காந்திஜி தான் மகாத்மா காந்திஜி சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கிற பிளாக் அண்ட் ஒயிட் பிரச்சனை பிடிக்காமல் அதுக்கு அகெய்ன்ஸ்டாக இருந்தாங்க அதனால் சவுத் ஆப்ரிக்கன் பீப்புள்ஸ் கொஞ்சம் பேர் அவங்கள தடத்தை நினச்சாங்க ஆனால் அவங்க அவங்களாவே கிளம்பி இந்தியாவுக்கு வந்தாங்க இந்தியாவுக்கு வந்து பார்த்தா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை போய் தெரிஞ்சிச்சு பிரிட்டிஷ் இந்தியா மக்களை ரொம்ப ரொம்ப ரொம்பவே கொடுமைப்படுத்திகிட்டு இருந்தாங்க அப்ப மகாத்மா காந்திக்கு ஒரு ஐடியா வந்துச்சு மகாத்மா காந்திஜிக்கு ஒரு ஐடியா வந்துச்சு அது என்னன்னா இண்டிபெண்டாக கொண்டு வரணும் நம்ம இந்தியா யாருக்கும் கீழே உள்ளவங்க தெரியாது இப்படி நினைச்சிட்டு இவங்க வந்து பிரிட்டிஷ்கு எதிராக போராடுறாங்க அதுவும் அஹிம்சை வழியில உண்ணாவிரதம் அந்த மாதிரி போராடுறாங்க மகாத்மா காந்தி லைஃப் ஹிஸ்டரி வேணும்னா கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள் நான் வேணால் போகிற ட்ரை பண்ணுறேன் இன்னொரு பக்கம் அவங்க எல்லாம் மற்றவங்க எல்லாம் ஃபைட் பண்ணி போராடிட்டு இருந்தாங்க ஆனால் காந்திஜி அப்படி பண்ணல ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு ஃபைட் பண்ணால் வேலைக்காகாதுன்னு அதனால் அவங்க அஹிம்சை வழியில் போராடினாங்க அப்படியே இவங்க போராட்டம் இருக்கப்படா ஒரு இன்சிடென்ட் நடக்குது அது என்னென்னா ஜாலியன் பாக் வாலா பாக் அப்படின்னு சொல்கிறப்ப ஆயிரம் பேருக்கு மேலே பதுகொள்ள செஞ்சுருக்காங்க பிரிட்டிஷ் ரூலர்ஸ் அது அவங்கள இன்னும் தூண்டி விட்டுருக்கு அதனால் காந்தி மகாத்மா காந்திஜியும் அவருக்குள்ளே நிறைய பேம் பேர் ஃபார்ம் பண்ணுறாங்க அதனால் நிறைய பேர் காந்திஜியோடு சேர்றாங்க அதனால் அவங்க பிரிட்டிஷ் எம்பயர்ஸ் எல்லாம் கொஞ்சம் பயந்து போயிருக்காங்க ஏன்னா அவங்க ஃபுல் ஸ்குவாடு இறக்கலை அவங்கக்கிட்ட இருக்கிற கொஞ்சம் மெம்பர்ஸ் தான் இறக்குனாங்க ஏன்னா அவங்க இன்னொரு கண்ட்ரியை கேப்சர் பண்ணும்ல அதுக்காக தான் ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட சுதந்திரத்துக்காக பிரிட்டிஷும் இது ஈஸியாக மேக் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படி இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்குது இந்தியாஸ் இண்டிபெண்ட் இது எல்லாருமே இந்தியன் பீப்புள் அப்படி கொண்டாட ஆரம்பித்தாங்க அவங்க எல்லாம் செம்ம என்டர்டைன்மெண்டில் இருந்தாங்க எல்லா நியூஸ் பேப்பர்லேயும் ஹிட் தான் ஹெட்லைன்ஸ் இந்தியா இஸ் இண்டிபெண்ட் இனிமேல் இந்தியாவை யார்னாலையும் கட்டுப்படுத்த முடியாது அதுதான் ஹெட்லைன்ஸ் இப்படி தான் நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிச்சு நம்ம இப்போ வீடியோ வர எண்ணுக்கு வந்தாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் வட்டனும் மாறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அண்ட் பைட வே ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே டு ஆல் நம்மளுக்கு எப்படி சுகந்திரம் கிடச்சிச்சின்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் எல்லார்கிட்டேயும் ஷேர் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பை பை லவ் யூ ஸோ மச் கைஸ் பை கைஸ் போன வீக்குக்காக சப்ஸ்கை கொஞ்சம் மேக் பண்ண வீடியோ இல்லை அது இன்றைக்கி வந்துடும் அதுக்கப்புறம் இந்த வீடியோ ஊ நாளைக்கு வந்துடும் சப்டைட்டில்